வணக்கம். இது இந்து தமிழின் முக்கிய செய்திகள். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக தொண்டர்கள் மோடி அலையை மட்டுமே நம்பி மெத்தனமாக இருக்கக்கூடாது என மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான நிதின் கட்காரி கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் தொண்டர்கள் அடித்தட்டு மக்களிடமிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும், வாக்காளர்களின் நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டும், அப்போதுதான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். திட்டக்குழுவிற்கு பதிலாக புதிய அமைப்பை தொடங்குவது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் வகையில் மத்திய அரசு ஒரு புது வெளியை உருவாக்கியுள்ளது. புதிய அமைப்பு எத்தகையதாக இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை அறிய எனது அரசு ஆவலாக இருக்கிறது என மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். லடாக்கில் சீன இராணுவத்தினர் முகாம் அமைத்து தங்கியுள்ளதாகவும் இதனால் எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக இந்திய இராணுவத்தினரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு முகாமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை இந்திய இராணுவம் மறுத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் ஆகஸ்ட் 29 நடைபெறும் என அக்கட்சி தலைமையகம் அறிவித்துள்ளது. அன்றைய தினமே தேர்தல் முடிவும் அறிவிக்கப்படும் என தெரிகிறது. அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்படமாட்டார் என்ற உத்தரவாதம் கிடைத்தால் மட்டுமே விக்கிலீக்ஸ் நிறுவனர் அசாஞ்சே ஈக்வடாரிலிருந்து வெளியேறுவார் என அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய கிரிக்கெட் அணியின் இயக்குநராக ரவிசாஸ்திரியை நியமித்து பிசிசிஐ உத்தரவிட்டுள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் இணையதளத்தை பார்க்கவும்.